தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, தனக்கும் ஆதிலிங்கத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என நடிகை வரலட்சுமி சரத்குமார் விளக்கம் அளித்திருக்கிறார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்திரன் வழங்க கேட்கலாம். ராகவேந்திரன் வணக்கம், கூடுதல் விவரங்கள். வணக்கம். கடந்த 2021 ஆண்டு கேரளாவில் உள்ள விழுந்தும் கடற்கரை பகுதியில் சிறிய வகை படகு மூலம் கடத்தி வரப்பட்ட 300 கிலோ போதைப் பொருள், துப்பாக்கிகள் ஆகியவற்றை ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த கடலோர காவல்படையினர் கைப்பற்றினர். இது தொடர்பாக முதலில் இலங்கையைச் சேர்ந்த 6 பேர் கைது செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றப்பட்டது. இதையடுத்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இது தொடர்பாக சோதனை நடைபெற்றது. இதற்கிடையில் கடந்த ஆகஸ்ட் 25 என்ஐஏ அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறது. அதில் விடுதலை புலிகள் இயக்கத்தை மீண்டும் வலுப்படுத்தும் வகையில் இந்தியா இலங்கை இடையே போதைப்பொருள் ஆயுத கடத்தலில் ஒரு கும்பல் ஈடுபட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் சென்னை சேரையூரை சேர்ந்த ஆதிலிங்க தற்சமயம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுவரை இந்த வழக்கில் 14 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தேசிய புலனாய்வு முகமை தெரிவித்திருக்கிறது. மேலும் ஆதிலிங்கம் விடுதலை புலிகளின் ஆதரவாளர்கள் இந்தியாவில் சட்டப்பூர்வமாக தங்க வைத்து போலியாக ஆவணங்கள் தயாரித்து வழங்கியிருக்கிறதாகவும் அந்த குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ஆதிலிங்கத்திடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவருக்கு சினிமா மற்றும் அரசியல் தொடர்பு இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. ஆதிலிங்கத்தின் உறவினர் பாலாஜி என்பவரும் போதைப்பொருள் கடத்தலில் தொடர்பாக மூலமாக விழுந்தும் கடற்கரை பகுதியில் 300 கிலோ போதைப்பொருள் கடத்திய கும்பலை சேர்ந்த குணசேகரன் என்பவருடன் ஆதிலிங்கம் தொடர்பு ஏற்படுகிறது. இதனையடுத்து குணசேகரன் பினாமியாக தற்போது ஆதிலிங்கம் செயல்பட்டு வருவதாக அந்த குறிப்பானது தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து அந்த ஆதிலிங்கம் என்பவர் பணத்தை கிரிப்டோ கரன்சியிலும் சினிமாவிலும் அரசியலிலும் முதலீடு செய்து விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக தேசிய புலனாய்வு முகமை தெரிவித்திருக்கிறது. மேலும் ஆதிலிங்கம் வரலட்சுமிக்கு உதவியாளராக இருந்திருக்கிறார். இதனால் வரலட்சுமியிடம் ஒரு விசாரணை நடத்த போவதாக தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார். இதற்காக அவரை அழைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. வரலட்சுமி தற்போது வெளியே மாநிலத்தில் இருப்பதால் அவர் தற்போது வர இயலாது என்று தெரிவித்திருப்பதாக தேசிய புலனாய்வு முகமை தெரிவித்திருக்கிறது. ஆனால் இதற்கு முற்றிலுமாக தனக்கும் லிங்கத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று வரலட்சுமி தெரிவித்திருக்கிறார். கடந்த 5 வருடத்துக்கு முன்பு ஆதிலிங்கம் என்னிடம் உதவியாளராக பணிபுரிந்ததாகவும் தற்போது எந்தவித தொடர்பும் தற்போது என்னிடம் இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஆதிலிங்கம் தொடர்பான விசாரணையை தனது தாயாரிடம் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை செய்திருக்கின்றனர். அவர்களுக்கு போதுமான விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததாகவும் வரலட்சுமி தெரிவித்திருக்கிறார். தற்போது அவருக்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று வரலட்சுமி தெரிவித்திருக்கிறார். தாம் தற்போது சென்னையில் தான் ஷூட்டிங் சம்பந்தமாக தற்போது இருக்கிறேன். எனவே தனக்கும் இதுக்கும் எதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று வரலட்சுமி தற்போது தெரிவித்திருக்கிறார். பிரகாஷ், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராகவேந்திரன். என்ஐஏ விசாரணை தொடர்பாக நடிகை வரலட்சுமி சரத்குமாரிடம் தொலைபேசி வாயிலாக செய்தியாளர் ராகவேந்திரன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது கேட்போம். மேடம், இந்த விழிஞ்சம்ல லாஸ்ட் இயர் 2021 மாட்டுச்சு, இந்த ஹெராயின் சம்பந்தமா மாட்டுச்சு. இதுல உங்களோட அசிஸ்டன்ட் தான் ஆதிலிங்கவரன் தான் அவர் மெயினா. எங்க அவர் வந்து எனக்கு வேலை பார்த்து கிட்டத்தட்ட 4-5 வருஷத்துக்கு மேல ஆதுங்க. அவர் என்ன பண்றாரு எனக்கு தெரியாதுங்க. என்ன எங்க இழுக்கிறீங்க இதுல? அப்போ எனக்கு தெரிஞ்சவங்க எஸ் அவங்க வந்து காலப்பாடத்துல வந்து இபிஏ வேலை பார்த்தாரு. அப்படிதான் வந்து எனக்கு அறிமுகம் ஆனார் அவரு.
ஆதிலிங்கம் உங்ககிட்ட ஒர்க் பண்ணிருக்காரு முன்னாடி? இதுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்ததுக்கு இப்ப கிடையாது. இப்ப வந்து பிரவீன் டேல்னா 5 வருஷம் எனக்கு பாத்துட்டு இருக்காரு. அவர் வாழ்க்கை என்ன பண்றது, என்ன போது இழுக்க முடியாது, நானும் எப்படி பண்றது எனக்கு தெரியும். என்ன பண்றது அவர் வாழ்க்கை, நீங்க உங்களோட தரப்புல இருந்து நீங்க உங்களோட இது சொல்லணும்ல. சோ ஐ ஜஸ்ட் சோ சண்டே சர்வீஸ் வித்தவுட் ஆஸ்கிங் மீ ஹவ் கேன் யூ புட் மை ஃபேஸ் அண்ட் கிளாரிஃபை அண்ட் புட் யுவர் ஓன் நியூஸ். நோபடி ஆஸ்க்ட் மீ எனிதிங். ஓகே, ஹவ் இஸ் தட் ப்ராப்பர் நியூஸ்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஹி இஸ் இன்வால்வ்ட் இன் समथिंग. யூ ஹேவ் டு க்வெஸ்சன் ஹிம் ஜஸ்ட் बिकॉज ஹி வாஸ் வர்க்கிங் வித் மீ ஃபார் 5 இயர்ஸ் பேக். ஹவ் கேன் யூ புல் மீ இன்டு திஸ்? இப்போ உங்களுக்கு அவருக்கு எந்த சொடர்பு இல்ல அப்படின்னு எனக்கு எதுவுமே இல்லங்க. நீங்க வந்து 5 வருஷமா எனக்கு பண்ற படம் எல்லாம் பிரவீன் தான் பாத்துருக்காங்க, எல்லாம் ஊருக்கே தெரியும். மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல சார், நாங்க எதுவும் தப்பு பண்ணல சார், நாங்க எதுவும் மூடி வரைஞ்சு வரணும்.